அடுத்த கல்யாணம் எப்போ இந்த மாதிரியா வனிதா கேட்ட ரசிகர் ஒருத்தர் கேட்க அதுக்கு அதிரடியாக வனிதா போட்ட போஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது அடடா இப்படி ஓப்பனாக சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதே போல் ஜோவிகா குறித்த கேள்விகளுக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்த கேட்ட கேள்விகளுக்குமே இப்போ ரீசெண்டா ரசிகர்களோட செய்த அந்த லைவ் சேட்டில் பாத்தீங்கன்னா வனிதா நிறைய விஷயங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க நிறைய விஷயங்களை ஷேர் அது நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக வனிதா பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு பெயர் போனவங்க தான் சொல்லணும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையும் சரி சினிமா வாழ்க்கையும் சரி இப்போ வரைக்குமே திறந்த புத்தகம் தான் சோ அவங்க என்ன செஞ்சாலுமே அதை ரசிகர்கள் கிட்ட அவங்களே சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்கள்லயே அது மக்களுக்கும் தெரிய வந்துடும் ஆனால் அதை பத்தி வனிதா எந்த இடத்துலையுமே கவலைப்பட்டதும் கிடையாது நான் எப்போதுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியா போல்டாக தான் இருந்துட்டு வராங்க அதனாலேயே அவங்கள பலருமே கலாய்ச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸும் இருக்கிறாங்க இவங்களுடைய திமிரே இவங்களுக்கு அடையாளமா இப்போ மாறிட்டு இருக்குது ஸோ வனிதாவுக்கு அவங்களுடைய அப்பா விஜயகுமார் குடும்பத்தோட ஏற்பட்ட பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வனிதா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் குக் வித் கோமாலி ஷோ அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறது இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் மூலியமாக இணையத்தில் பிரபலமாக இருக்கிறாங்க அண்ட் பாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மூவிஸ்மே வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க அண்ட் அதே போல் போன சீசனில் பார்த்தீங்கன்னா வனிதாவோட பொண்ணு ஜோவிகாவுமே பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஜோவிகா பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோட்டோஷூட் மூலிமா ரசிகர்களை இருக்கிறாங்க ஸோ இப்படியான நிலையில தான் அடிக்கடி வனிதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்களுடைய கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரசிகர் ஒருத்தர் வனிதா கிட்டே உங்களுடைய மகன் அப்படி இல்லைனா உங்களுடைய அப்பா ரெண்டு பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்ட கேள்விக்கு என்ன யாருக்கு பிடிக்குதோ அவங்கள எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரியாக அதிரடியாக ஒரு பதிலை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா த இன்றைக்கி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கிறாங்க அப்போது ரசிகர் ஒருத்தர் ஹாயக்கா நான் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக லைக் பண்ணுறேன் நீங்கள் எப்படி இப்படி எந்த விஷயத்துலையுமே தைரியமான முடிவு எடுக்கிறீங்க இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு வனிதான் அது கட்ஸ் ஃபீலிங் தான் இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்வேன் அவ்வளோதான் இந்த மாதிரியா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதே போல் இன்னொரு ரசிகர் பார்த்தீங்கன்னா ஜோவிகாவோட வயசு என்ன அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அது தொடர்ந்து ஒரு ரசிகர் அடுத்த கல்யாணம் எப்போ இந்த மாதிரியா கேள்வி கேட்க அதுக்கு வனிதா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் இந்த மாதிரியா ஹார்ட்டின் வேற கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஆக்சுவலாக இந்த இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ வனிதாவோட இந்த போல்ட்னஸ்க்காகவே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸோ எனிவே அண்ட் அடுத்ததாக இன்னொரு ரசிகர் பார்த்திங்கன்னா உங்களுடைய நெட் ஒர்த் எவ்வளோ இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு வனிதா இன்டர்நெட் ஒர்த்து தான் இந்த மாதிரியாக நக்கலாக பதில் கொடுத்துருக்குறாங்க அதை தொடர்ந்து இன்னொரு ரசிகர் எப்போ நெக்ஸ்ட்டு கல்யாணம் சொல்லுங்கள் மறக்காமல் இன்வைட் பண்ணுங்கள் இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு வனிதா தமிழ்நாட்டையே இன்வைட் பண்ணுறேன் போஸ்டர் அடித்து நியூஸ் கொடுக்குற இந்த மாதிரியா பதில் கொடுத்து ஹார்ட் இன்னும் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக இன்னொரு ரசிகர் உங்களுக்கு லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த பத்து வருஷத்தில் பண்ணின பெரிய மிஸ்டேக் அப்படின்னா என்ன இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு வனிதா நான் எதில் எல்லாம் ரீடேக் எடுக்கிறேனோ அதுதான் என்னுடைய பெஸ்ட் மிஸ்டேக் இந்த மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் உங்களுக்கு வர்ற நெகட்டிவிட்டியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியாக கேட்க அதுக்கு வனிதா புஜியை டாக் பண்ணி இக்னோர் நெகட்டிவிட்டி இந்த மாதிரியாக ஹேஷ்டேக்கும் கொடுத்துருக்குறாங்க அதே போல் இன்னொரு ரசிகர் ஹாயக்கா யார் என்ன சொன்னாலுமே பரவாயில்லை யாரும் இல்லை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் கட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரியாக ரசிகர் ஒருத்தர் வனிதாவை பாராட்ட அதுக்கு வனிதா தமிழ்நாடும் தமிழ் மக்களும் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் இந்த மாதிரியாக குறிப்பிட்ருக்கிறாங்க இப்படியா ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த வனிதா அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியாவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க